கேஜிஎஃப் நடிகர் யாஷ் அவர்கூட தான் நான் சும்மா ஃபோனில் தான் சொன்னேன், டக்குன்னு அவர் வந்து ஓகே கோயில் கட்டிங்கன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கன்ற மாதிரி நடந்த இன்சிடெண்ட். அப்படி தான் நடந்தது, ஷூட்டிங் கூப்பிட்டாங்க, இப்போதைக்கு வர முடியாது ஒரு 20 டேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஏன் நாங்கள் ரீசன் சொன்னேன், அப்படியா ஓகே சரி ப்ரொடக்ஷனில் பேசிக்கோ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது இம்மீடியாக வருது. நான் ப்ரொடக்ஷனில் பேசல, ஏன் அதுக்குள்ளே காசு அனுப்பிச்சிங்கன்னா இல்லை இல்லை கோயில் கட்டுறதுக்கு கேட்குறேன். ஓகே சம்பள காசு இல்லை கோயிலுக்கு ஆமாம் அதுக்கான காசு நீ செலவு பண்ணுங்க. ஓகே தேங்க்ஸ். யார் பேரை போடணும்னு வந்தேன், குழந்தை பிறக்கும் ஸோ குழந்தை பேர் போடுங்க அப்படின்னு சரி. ஓகே யாருக்குமே வந்து நான் கோயில் கட்டுறேன்னு நான் சொல்லவே இல்லை. நான் கோயில் கட்டுறது யாருக்கு தெரியும்னா அந்த டைமில் நடிச்சிட்டு இருக்கோம் தெரியுங்களா. ஓகே அவங்க கேட்பாங்க அந்த டைமில். இன்ஃபேக்ட் நான் பைரவா முடிக்கும் போதே இந்த கோயில் ஃபஸ்ட்டு டிக் பண்ணி எல்லாம் இந்த கட்ட ஆரம்பிக்கிறோம். அப்போ விஜய்னா கூட தெரியாது. சரி சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் பிகில் பண்ணும்போது என்னடா அப்படின்னு கேட்டார். ஆமாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறதே வந்து அவரால் தான் முதல்ல எல்லாருக்குமே தெரியும். ஆமாம் ஆமாம். இன்ஃபேக்ட் அது ரொம்ப அழகாக வர சொன்னார். சாவடி அடிப்பாரி ஒரு ஆவடியில் அவ்வளோ பேர் கோயில் லான்ச்சில் ரொம்ப அழகாக எதுகை மோனியோட சேர்த்து வர சொன்னதுனால்தான் உலகம் பூரா இருக்கிற அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் மெசேஜ் அடிப்பாங்க, ஃபோன் அடிப்பாங்க, எல்லாத்துலேயும் கேட்டாங்க அண்ணா கோயில் கட்டிட்டீங்களா அப்படியே அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னார் இல்லைன்னா யாருக்குமே தெரியாமல் போயிட்டு. இப்போ நடிகருக்கு 25 லாக்ஸ்ன்றது ஒரு விஷயமா, அவர் ஒரு 5 படம் நடிச்சா அவர் கிடச்சிட போகிறது மாதிரி வெளியில் நினைப்பாங்க. எந்த ஒரு காலகட்டத்தில் ஓகே நம்மளுக்கு பணம் இப்போ தேவைப்படுது, இல்லை நம்ம படம் நடிக்கலாம் அது வந்து பணம் வரும் கோயில் வேலையை பண்ணலான்னு, அது ஒரு நீங்கள் நெருக்கப்பட்டீங்களா இல்லை நீங்கள் விருப்பப்பட்டு தான் பண்ணீங்களா சார்? ஆக்சுவலாக எங்கள் அம்மா கேட்டது வந்து அப்போது கோயில் எல்லாருமே சேர்ந்து கட்டுறாங்க அப்படின்னும் போது ஒரு உங்களுக்கு ஒரு ஷேர் மாதிரி கொடுங்கன்னாங்க. இவ்வளோ ஷேர் இருந்தால் போதண்டா மீதி பேர் எல்லாம் சேர்ந்து கட்டுவாங்கன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு இருக்கும்ல, சின்ன ஊர் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஊர். ஸோ எல்லோரும் வந்து கொடுத்தாங்கன்னா 100, 1000, 2000, 3000, 5000 பத்து இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ என் தம்பி எல்லோரையும் அக்கா தங்கச்சி எல்லாருக்கிட்டும் உட்காந்து பேசி அது 25 லாக்ஸ் எல்லாம் இல்லை ஜாஸ்தி கேட்டதுதான். பட் ஒரு பீரியடில் நம்ம வந்து இந்த மாதிரி போகும்போது எனக்கு வால்யூம் நிறைய போயிட்டே இருக்குன்னு நல்லா தெரியுது. அண்ட் என்னுடைய கிரியேட்டிவிட்டி என்னப்பா யார் நம்ம கேட்கறதுன்னு திங்க் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் தெரியலம்மா யாருன்னு தெரியல, நீ தான் எனக்கு நிர்ணயிக்கணும்னு ஒரு பெரிய கற்பூரம் ஐயர் கையில் கொடுத்து ஏற்ற சொன்னால் அவர் வந்து உங்கள் கையாலேயே ஏற்றணுன்னார். ஏற்றிட்டு மனசோட வேண்டிக்கினேன். மறுநாள் காலையில் 4 or 5 மணிக்கெல்லாம் பாலாஜி கிட்டேருந்து ஃபோன் வருது. என்ன இவ்வளோ காலையில் ஃபோன் பண்ண விஷயம் தெரியலன்னா பாடணும் இல்லைம்மா உனக்கு காசு தேவைப்படுதான்னு. காசாக இல்லை நான் என்னப்பா உங்களுக்கு கொடுத்தேன், நீ எனக்கு தேவைப்படுதான்னு கேட்குறது இல்லை. நீ எதனா செய்யறதுக்கு உனக்கு தேவை இருக்கும், எதனா ஆசை இருக்கும் உனக்கு நீ கேள். ஓ அப்படி கேட்குறப்ப எனக்கு ஒரு 25 லட்சம் வேணும்ப்பா கோயில் கட்டுறதுக்கு. பட் இந்த கோயில் கட்ட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக படம் பண்ணேன். பைரவா, பிகல், அப்புறம் வட சென்னை, ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சின்ன சின்ன படங்கள் எல்லாமே பண்ணேன், மலையாளத்தில் பண்ணேன். சரி எல்லாமே வந்து. ஸோ அந்த வர காசுங்கள்லாம் எனக்கு அப்போ இருந்து ஆரம்பிச்சது. அதான் எனக்கு பதில் ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு அந்த 7 வயசுக்கு எனக்கு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சாமி கும்பிட்டுக்கினே நெக்ஸ்ட் எல்லாம் ஆள் வரும்போது அம்மா சொன்னாங்க அவனுக்குள்ள நான் இருக்கிறேன், நான் தான் இதெல்லாம் உனக்கு செயல்படுத்துகிறேன், குழந்தைன்னு நினச்சி அழுவாத நாங்கள் உன் கண்ணில் இனி தண்ணி வரக்கூடாது அப்படின்னா. அதனால் அவனுக்குள்ளே இருந்து சாட்சாத் அம்பாலே இருந்து எனக்கு எல்லா சேவையும் செஞ்சுருக்காங்க.